ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது அதுதான் முடிவெடுத்தல். அந்த தீர்மானம் வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஏன்னா தீர்மானங்கிறது எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது அது அதீத வந்து வாழ்க்கைய பயணத்தை மாற்றத்துக்குண்டான அத்தனை வேலையும் எதில் இருக்குதுன்னா இது ஒரு தீர்மானத்தில் இருக்குது. ஒரு தீர்மானங்கிறது நம்ம எப்போ எடுப்போம், சரியா தவறா, அல்லது இப்படி போகலாமா அப்படி போகலாமா, இந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக அந்த மாதிரி செஞ்சால் கரெக்டாக அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் வருது. இப்போ குடும்பத்தில், தொழில் செய்கிற இடத்துல, படிப்பு தேர்ந்தெடுக்கிறதுல, வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல, இந்த தொழிலை பண்ணலாமா பண்ண வேண்டாமாங்கிறதுல, இந்த பொருளை வாங்கலாமா வேண்டாமா, இந்த செல்ஃபோனா அந்த செல்ஃபோனா, இந்த லேப்டாப்பா அதா, இல்லை இந்த ட்ரெஸ் எடுக்கலாமா இல்லை அந்த ட்ரெஸ் எடுக்கலாமா, எல்லா இடத்துலையும் குழப்பங்கள் வருது. அந்த குழப்பங்கள் வர இடத்துல தான் வாழ்க்கை தசை மாறுது. அந்த குழப்பத்தை வந்து குழப்பம் நீங்கி சரியான தீர்வு எடுத்துட்டோம்னா, சரியான தீர்வாக இருந்தால் சுகமான வாழ்க்கை இருக்கும். தீர்வு தவறானதாக இருந்தால் வாழ்க்கையும் வந்து தவறான வாழ்க்கையாக, கஷ்டமான வாழ்க்கையாக மாறிடுது. ஒருத்தன் படிப்பை தேர்ந்தெடுக்கும் போது அவன் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத சரியான முறையில் யோசித்து அதை உள்ளுக்குள்ளே அவனே விசாரித்து அதை ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுத்தானா, அவனோட வாழ்க்கை பாதை மாறிடுது. ஒரு திருமணம் பண்ணும்போது அந்த ஒரு பொண்ணு வந்து தன்னோட கணவனை தேர்ந்தெடுக்கிறதுலையோ அல்லது ஒரு ஆண் மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுலையோ எந்த குழப்பமும் இல்லாமல் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சி யோசித்து கேட்டு அதுக்கப்புறம் தீர்வு எடுக்கணும். ஒரு தரம் எடுக்கிற அந்த முடிவு, அந்த டெசிஷன் வந்து தவறானதாக இருந்தால் அடுத்த முடிவுகளும் தவறானதாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது எப்படி அந்த மாதிரி வாய்ப்பாக இருக்கும் இப்போ அப்படின்னு பார்ப்போம். எப்படி முடிவெடுக்கிறது அப்படின்னா, எல்லா முடிவுகளும் நம்மளோட கடந்த கால எண்ணங்களை சார்ந்ததாகவே இருக்குது. நமக்குள்ளே பதிஞ்சிருக்கிற எண்ணங்கள் அந்த எண்ணங்களை வச்சு தான் நம்ம முடிவெடுத்துருவோம். இப்போ எப்போவோ பார்த்து யாரோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ வச்சுருந்த ஒரு 2-வீலரோ அல்லது ஒரு காரோ நமக்கு பிடிச்சிருக்கலாம். இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு கார் வாங்கணும், 10 வருஷம் கழித்து வாங்கணும் அப்படிங்கிறப்ப அந்த எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான் இந்த காரை வாங்கலாமா இல்லை அந்த காரை வாங்கலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது அந்த எண்ணங்களை சார்ந்ததாக தான் இருக்குது. அதாவது நம்மளோட நிகழ்வால் வந்து எண்ணங்கள் மற்றவர்களிடந்து கற்றுக்கிட்டதோ இல்லை நாமளே வந்து அனுபவித்ததோ நம்மளோட அனுபவங்கள் கடந்த கால எண்ணங்கள் இதெல்லாம் வச்சு தான் நாம் ஒரு தீர்வு எடுக்கிறோம். அந்த தீர்வு தவறானதாக இருந்தால் மறுபடியும் தவறான நிகழ்வுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இனி வரப்போகிற, அதாவது அந்த தீர்வு எடுத்ததுக்கு அந்த தீர்மானம் எடுத்ததுக்கு அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகளும் தவறான நிகழ்வுகள் தான். ஏன்னா தவறான தீர்வு தவறான ஒரு வாழ்க்கையை அல்லது தவறான எண்ணங்களை நிகழ்வுகளை தான் உருவாக்குமே தவிர, அப்போ என்ன ஆகுது, முதல் வந்து அவன் ஒருத்தர் வந்து டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது தவறான டெசிஷனாக இருந்தால் இன்னும் மோசமான விளைவுகளை உருவாக்குது. அப்போ அவங்க மோசமான எண்ணங்கள் நிகழ்வுகள்லாம் அவங்க மனசில் மறுபடியும் பதியும். சரி, அதுக்கப்புறம் வேறு எதுக்காவது முடிவெடுத்தாங்கன்னா இந்த தவறான எண்ணங்களும் தவறான நிகழ்வுகளும் வச்சே தான் கொண்டு வருவாங்க. அது நல்ல எண்ணங்களாகவோ தூய்மையானதா அல்லது சத்தியத்து உட்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. பொறாமல் இல்லாதா, அதாவது கெட்ட எண்ணங்கள் அப்படிங்கிறது இது தானே அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது சுயநலம், இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எண்ணங்கள் வந்து சரியான எண்ணங்களாக இல்லாமல் போனால் அதில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஏன்னா எண்ணங்களை வச்சு தான் முடிவுகள் இருக்குது, முடிவுகளை வச்சு தான் வாழ்க்கை இருக்குது.
முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருந்தால் வாழ்க்கை வந்து சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். அதனால் நல்ல நிகழ்வுகளும் நல்ல எண்ணங்களும் மறுபடியும் பதியும். மறுபடியும் எடுக்க வேண்டிய தீர்மானம் ஒரு என்னாகுனா சரியான தீர்மானங்களாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நாளாக நாளாக முதல் தீர்மானம் தவறாக இருந்தால் ரெண்டாவது தீர்மானம் அதை விட தவறானதாகவும் இடைஞ்சல் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். மூணாவது தீர்மானம் அதை விட கொடுமையாக இருக்கும். இது வாழையடி வாழையாக வளர்ந்துடும். அதனால் அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல்னு அதை தான் சொல்லுவாங்க. அதனால் முதையே நாம் சரியாக வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு இது தர்மத்தை வழியாக போகிறதா, இதனால் பாதிப்பு உண்டா அப்படின்லாம் கண்டுபிடிச்சி, இது நமக்கு எந்த விதத்தில் பயனளிக்கும், இது எந்த விதத்தில் நமக்கு பாவத்தை கொண்டு வந்து சேர்த்தோம், எந்த விதத்தில் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறதெல்லாம் யோசித்து எடுக்கிற தீர்மானம் சரியான வாழ்க்கையவும் சரியான எண்ணங்கள் சரியான நிகழ்வுகளையும் உருவாக்கும். அது மறுபடியும் தீர்மானிக்கிறப்ப வந்து ரொம்ப சுலபமானதாக இருக்கும். இப்போ வேலை செய்கிற இடத்துல அவங்க இந்த மாதிரி இதை சொல்கிறாங்க, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்ததுன்னா இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணலாமா, இல்லை இந்த கம்பெனிக்கு போகலாமா அந்த கம்பெனிக்கு போகலாமா, ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணனா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாமா இல்லை அது அதே இடத்துல இருக்கலாமா, இல்லை ஒரு ஹையர் ஸ்டடீஸ் நம்ம ஏதாவது கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலாமா ரெகுலரில் படிக்கலாமா, அதுக்குள்ளே எடுத்தால் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் எம்சிஏ படிக்கிறதா இல்லை எம்எஸ்சி ஐடி படிக்கிறதா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், எல்லா எண்ணங்களும் அதுக்கு வந்து துணை போகிறதில்ல, ஆனால் மற்ற எண்ணங்களோட பாதிப்புகளும் இருக்கும். அதனால் எண்ணங்களை தூய்மையாக வச்சுருக்கணும், சரியான எண்ணங்களாக இருக்கணும். எண்ணங்கள்ங்கிறது நாம் உருவாக்குறது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால் ஏற்படுறதும் எண்ணங்கள் தான். நமக்குள்ளே ஏற்படுற எண்ணங்களுக்கு முழு வந்து காரணம் நாம் மட்டுமே கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க. இப்போ நம்ம நிறையா படத்தை சினிமா பார்க்குறோம், டிவி சீரியல் பார்க்குறோம், நிறையா பேர்கிட்ட பேசுகிறோம், இந்த மாதிரிலாம் பண்ண என்ன ஆகுன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு வேளை நல்ல எண்ணங்களாக இல்லாத கெட்ட எண்ணங்களாக கூட இருக்கலாம், நல்ல எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ அவங்கக்கிட்ட இருந்தும் நம்மக்கிட்ட பரவும். கெட்டதை பார்த்தாலும் நம்மக்கிட்ட கெட்ட எண்ணங்கள் பரவும், கெட்டதை கேட்டாலும் கெட்ட எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நமக்குள்ளே பதியும், கெட்டதாக பேசினாலும் நமக்குள்ளே பதியும். இதை தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு மூணு குரங்கு உட்கார வச்சுருப்பாங்க, ஒரு குரங்கு வாயை பொத்திக்கிட்டு இருக்கும், அதாவது கெட்டதை பேசாதன்னு அர்த்தம். ஒரு குரங்கு ரெண்டு காதையும் ரெண்டு கையில் மூடிக்கிட்டு இருக்கும், அது கெட்டவையில் கேட்காதன்னு அர்த்தம். அப்புறம் ரெண்டு கையாலையும் ரெண்டு கண்ணை மூடிட்டு இருக்கும் ஒரு குரங்கு, அதாவது கெட்டதை பார்க்காத, கெட்டதை பார்க்கறதுனாலையும் கேட்கறதுனாலையும் பேசுகிறதுனாலையும் நமக்குள்ளே வந்து பார்த்தினா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வர்றது மட்டும் இல்லை, கெட்ட எண்ணங்கள் உள்ளே பதிவாயிருது, நம்மளோட எண்ண சூடுகளில் கெட்ட எண்ணங்கள் பதிவாயிருது. அதனால தான் இப்போ நீங்கள் யார் கூட வந்து சகவாசம் வச்சுக்கிறீங்களோ, அதாவது தொடர்பு வச்சுக்கிறீங்களோ, அவங்களோட குணம் உங்களுக்கு வந்துடும். அவங்களோட எல்லா பழக்க வழக்கங்களும் உங்களுக்கு வராமல் வேணால் தடுக்க முடியுமா தவிர, ஆனால் அந்த எண்ணங்கள் அவங்களோட குணம் வந்து உங்களுக்குள்ளே பதியறத தடுக்க முடியாது. இப்போ தண்ணி அடிக்கிறவன் கூட தண்ணி அடிக்காதவன், அதாவது ஒருத்தன் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறான், ஒருத்தன் வந்து பயங்கர ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, இன்னொருத்தன் வந்து தண்ணி அடிக்க மாட்டான் அவனுக்கு பிடிக்காது, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பழகிக்கிறாங்க. ஆனால் இவன் தண்ணி அடிக்காதவன் இவன் தண்ணி அடிச்சிருவானா அப்படின்னா, இவனும் மாற மாட்டான் அவனும் மாற மாட்டான், ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஸோ இவன் தண்ணி அடிக்கிறதில்ல. ஆனாலும் கூட அந்த தண்ணி அடித்தவங்கிட்ட இருக்கிற ஒரு மோசமான எண்ணங்கள் இந்த தண்ணி அடிக்காதவனுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அட்லீஸ்ட் ரெண்டு மூணு குணமாவது வந்துடும், அந்த பழக்கமே முழுசும் வரலனா கூட ஒரு சில குணம் ஒரு சில எண்ணமெல்லாம் இவனுக்கு வந்துடும். இந்த மாதிரி நிறைய எண்ண குப்பைகளை நாம் சேர்த்திக்கிறோம், நல்ல எண்ணங்கள் இல்லாமல் கெட்ட எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உள்ளே சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படி சேர்த்து வச்சுக்கிறதுனால என்னங்க பிரச்சனை அப்படின்னா, அந்த எண்ணங்களை வச்சு தான் நாம் டெசிஷன் எடுக்கிறோம் எல்லாத்துக்கும். அந்த தவறான எண்ணங்கள் வந்து என்ன பண்ணால், தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு தூண்டி விட்ருவோம். அப்போ என்ன ஆகுது, அந்த முடிவை வச்சு தான் அடுத்த வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையை வச்சு தான் எண்ணங்கள் இருக்குது, அந்த எண்ணங்களை வச்சு தான் மறுபடியும் நாம் முடிவெடுக்கிறோம். அதாவது நல்ல எண்ணங்கள் வந்து எவ்வளவு முக்கியம் வாழ்க்கைக்கு ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத, நல்லவங்களோட சேர்க்கை எவ்வளோ முக்கியம், ஏன்னா நல்லவங்களோட சேர்க்கையினால நல்ல எண்ணங்கள் நமக்கு வரும், கெட்டவங்களோட சேர்க்கையினால கெட்ட எண்ணங்கள் தான் நமக்குள்ளே பதிவாகும். அந்த கெட்ட எண்ணங்களோட பதிவினால் அந்த சுவடுகளினால் நாம்
அந்த எண்ணங்களை வச்சு எடுக்கிற தீர்வுகளும் தவறான தீர்வுகளாக தான் இருக்கும். இதை கூட நம்ம மூதாட்டி ஔவையார், ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஞானி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஔவையார் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், முதிர்கன்னி, எல்லாரோட நலனும் எத்தனையோ நிகழ்வுகளும் அதிசயங்களையும் நிகழ்த்தினவங்க, கடவுளுக்கு நிகரானவங்க, கடவுளோட சேர்ந்தவங்க. அதனால் அந்த அவை கூட என்ன சொல்கிறாங்க, அது இது ரொம்ப நல்ல பாப்புலரான ஒரு பாட்டு தான். அதாவது கந்தன் கருணையில் சொல்கிறது தான். பட் இது ஏற்கனவே ஔவையார் வந்து பார்த்திங்கன்னா ஏட்டெல்லாம் எழுதின பாடல் தான் இது, ஓலைச்சோடியில் இருந்த பாடல் தான். அதை தான் கந்தன் கருணைங்கிற படத்தில் வந்து முருகன் வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்க அவர் ஒன்று ஒன்றா கேட்டுட்டு வர்றாரு. அதாவது கொடியது எது, அரியது எது அப்படின்னு கேட்டுட்டு, இனியது எது, அதாவது இனிமையானது, வாழ்க்கைக்கு மனசுக்கு எண்ணங்களுக்கு இனிமையானது எது அப்படிங்கிறத முருகன் இனியது எதுன்னு கேட்க ஔவையார் வந்து, அதில் கேபி சுந்தராம்பாள் தான் ஔவையாரை நடிச்சிருப்பாங்க, அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க அவங்க. அதாவது இனியது எதுன்னு கேட்கும் போது, இனியது கேட்கின் தனி நெடு வேளாய், அதாவது இனியது கேட்கின்ற தனி நெடு வேலோடு இருக்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டு, இனியது கேட்கின் தனி நெடு வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிதுங்கிறாங்க. இனியது இனியது ஏகாந்தம் இனியது, ஏகாந்தம் இனியதுன்னு அந்த பரம்பொருளை நினைக்கிறது இனியது, ஏகாந்தமானது ஏகாந்தமாக இருக்கிறது, அந்த நினைச்ச ஒரு நிலையில் இருக்கிறது அது இனியதுங்கிறாங்க. அதனிடம் இனியது ஆதிசக்தியை வந்து தொழுதல், ஆதிசக்தியை நினச்சி தொழுது அதுக்கு பூஜை செஞ்சு பக்தியோடு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதை விட இனிது அறிதினல் சேர்தல், அதாவது அறிவு சம்பந்தப்பட்ட அறிவோடு இருக்கிறவங்க கூட, நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இருக்கிறவங்க கூட அறிவோடு சேர்றது, அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது, அந்த சேர்க்கையை அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஏகாந்தம் இனிதான். ஏகாந்தம்னா என்ன, அந்த பரம்பொருளை அறியறது, அந்த பரம்பொருளை நினச்சி அந்த அதாவது தெகுவிட்டாத இன்பத்தில் திளைக்கிறது, அதுதான் ஏகாந்தம் இனிது. அதை விட இனிதான் ஆதிசக்தியை வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுதல், ஆதியை கடவுளை வழிபடுறது, அதை விட இனிதான். அதாவது அறிவு திறன் உள்ளவங்க கூட சேர்றது. அதனிலும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானேங்கிறாங்க. அப்போ இனிமையிலேயே மிக அருமையான இனிமை எது, அறிவுள்ளவங்களை கனவுலையும் நனவுலையும், கனவுல நினைச்சாலும் அறிவு இருக்கிறவங்க, அறிவு இருக்கிறவங்க யாரு, அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள். அதாவது பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த உயிர்களை பற்றியும் எல்லா உயிர்களும் சமங்கிறத பற்றியும் எல்லாத்தையும் சமமலையாக நினைக்கிறத பற்றியும் வாழ்க்கைனா என்னங்கிறத பற்றியும் அறிந்தவர்கள் தான் அறிவுள்ளவர்கள். அவங்கள கனவுலையும் நனவுலையும் காண்பது தானேங்கிறாங்க. இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனிலும் இனிது ஆதியை தொழிதல், அதனிலும் இனிது அறிதினல் சேர்தல், அதனிலும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாத்துலேயும் இனிது எதுங்கிறாங்க, அதுதான் முதல் இனிது ஏகாந்தம், அப்புறம் ஆதியை வழிபடுறது அதை விட இனிது, அதுக்கப்புறம் அறிவுள்ளோர்களோட சேர்றது அதை விட இனிது, அதை விட இனிது அறிவுள்ளோரையே கனவுலையும் நனவுலையும், கண்டதையும் கனவுல நினைக்கக்கூடாது நனவில் வச்சிக்கக்கூடாது, அறிவுள்ளோரையே கனவுலையும் நனவுலையும் காங்கிறது தான் எல்லாத்தையும் விட இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எண்ணங்களுக்கும் ஒரு இனிமையான வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இருக்குதுங்கிறத ஔவை மூதாட்டி அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எண்ணங்கள்ங்கிறது தான் முழு முதற் காரணமாக இருக்கும் தீர்வுகள் எடுக்க. ஸோ அதனால் எப்படி அப்போ முடிவு எடுக்கிறது அப்படின்னா, சுயநலத்தில் பொதுநலம் அடங்காது, ஆனால் பொதுநலத்தில் சுயநலம் அடங்கும். அதனால் பொதுநலம் சார்ந்ததாக இருக்கணும், யாருக்கும் இடைஞ்சல் பண்ணாததாக இருக்கணும். அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செயல்களும் நல்ல ஈடுபா நல்ல விதமான எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும். அப்போ தீய எண்ணங்கள் இருக்கிறது முதல் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்து தீய எண்ணங்களை கலைஞ்சி நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும். இது நீங்கள் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா சுய பரிசோதனைங்கிற மூலமாக நீங்கள் தனியாக ஒரு இடத்துல நல்ல தூய்மையான நல்ல வைப்ரேஷன் இயற்கையாக இருக்கிற இடத்துல, அதாவது அதுக்கு வந்து சிறந்த இடம் ஒரு பழைய காலத்து கோயிலுங்க, அந்த கோயிலுங்களில் அல்லது ஒரு தியான கூடத்தில் போய் உக்காந்து நம்மளை வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரிச்சிக்கிறது,
அதாவது நல்ல எண்ணங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதா இது, அதாவது இப்போ ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகலாமா இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாமா அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த பையன் யோசிக்கிறான். இப்போ அவன் எதை வச்சு முடிவு பண்ணுவான், அவங்ககிட்ட ஏற்கனவே தெரிஞ்ச கற்றுக்கிட்ட மற்றவங்ககிட்ட பேசி தெரிஞ்ச எண்ணங்களை வச்சு தான் முடிவெடுத்தாகணும். அந்த எண்ணங்களில் வந்து தவறான எண்ணங்கள் பதிஞ்சிருந்தால் இது ரிலேட்டடாக இருக்கிற எண்ணங்களை மொத்த தவறான எண்ணங்கள் எல்லாம் கலைஞ்சி சரியான எண்ணங்கள் தர்மம் சார்ந்த எண்ணங்களை மட்டும் பிரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது மட்டும் போதுமானதாக இருக்காது. அதனால் நல்ல சான்றோர்கள் அதாவது வெல்விஷர் நம்மளோட வாழ்க்கையில் அக்கறை இருக்கிறவங்க, அப்புறம் நல்ல அறிந்தவர்கள் அறிவாளிகளாக தெரிகிறவங்க, நடுநில தவறாதவங்க, அப்புறம் புத்தகங்கள், இந்த மாதிரி பல இடத்துங்களில் இருந்து நாம் என்ன பண்ணால் பல எண்ணங்களை அது சம்மந்தப்பட்டதை ஏற்றிக்கணும். இப்போ ஏற்கனவே களையப்பட்ட நல்ல எண்ணங்கள் அப்புறம் இப்போ நாம் ஆண்டோர்களிடையும் சான்றோர்கள்கிட்ட இருந்தும் பல புத்தகங்கள் வாயிலாகவும் எடுக்கப்பட்ட எண்ணங்கள் இதெல்லாம் வச்சு தான் ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கிற முடிவு அந்த தீர்வு சுகமான வாழ்க்கையை தான் கொடுக்கும். அப்படி சுகமான வாழ்க்கை கொடுக்கும் போது சுகமான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் தான் மறுபடியும் நமக்கு உள்ள பதியும், எண்ண பதிவுகளில் பதியும். மறுபடியும் நாளைக்கு ஏதாவது இது சம்மந்தமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் அந்த நல்ல பதிவுகளை நல்ல எண்ணங்களை வச்சு தான் நம்ம முடிவெடுப்போம். அந்த முடிவு மறுபடியும் சுகமான வாழ்க்கையவே கொடுக்கும், பல மடங்கு சுகமான வாழ்க்கையை கொடுக்கும். அதனால் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது டூயல் மோடில் இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா செதஞ்சிருவான், அவன் எப்போவுமே தோத்துருவான். அதாவது இந்த பக்கமும் போகாமல் அந்த பக்கமும் போடாமல் நடுவில் நின்றுட்டுருக்கிறான் பாருங்க, குழையும் போய் எஸ்ஸா நோவானே தெரியாமல் அவனை வந்து இப்போ வாழ்க்கை ரொம்ப சிரமமானதாகவும் தோல்வியை தழுவக்கூடிய வாழ்க்கையாகவும் தான் அவனது வந்து இருக்கும். இதுக்கு ஒரு பகவான் ஸ்ரீ ரஜினிஸ் ஓசோ வந்து ஒரு கதை சொல்லியிருப்பார். இந்த டெசிஷன் மேக்கிங்கில் குழப்பம் இருக்குதுங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லுவார். அதாவது ஒரு வழிபறி கொள்ளக்காரன், ஒரு திருடன், அவனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசன் வந்து அவனோட ஆட்களை வீரர்களை வச்சு அவனை பிடிச்சிட்டாங்க. அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், அதாவது நீதி வழங்கணும். அதுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு அந்த அரசன். அதாவது நீ வந்து ஒரு 100 பச்சை மிளகாய் மென்று தின்னுடலாம், அல்லது 100 கசையடி, ரெண்டில் ஏதோ ஒன்று நீ எடுத்துக்கா அப்படின்னு அந்த குற்றவாளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அவன் யோசிக்கிறான், நாம் இந்த வெளியில் சாட்டையில் அடித்து கசையடியாக அடித்து அதெல்லாம் தோளுங்கள்லாம் பிச்சு ரத்தம் வந்து அது நாளைக்கு ரத்த காயமாக இருந்து நாம் எங்கே போனோம்னாலும் நம்மளை கட்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால் அது மேலே வந்து தழும்பாக பதிஞ்சு போயிடும், அது நல்லாகாது, அது இல்லாமல் ரத்த காயமாகி போயிடும், ரத்தம் செதறும். அதனால் அந்த வேலையே நமக்கு வேண்டாம், நாம் என்ன பண்ணலான்னா இந்த பச்சை மிளகாயை மட்டுமே நாம் சாப்பிடணும் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 100 பச்சை மிளகாயை சாப்பிட்டு அந்த தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் சாப்பிட்றான், உள்ளே நாக்கெல்லாம் எரியுது, வாயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கப்ப கப்பன்னு நெருப்பு உள்ளே அள்ளி போட்ட மாதிரி இருக்குது, தொண்டையெல்லாம் எரியுது, உள்ளே போக போக வயிறெல்லாம் கப்ப 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 கப்பன்னு பற்றிட்டு எரியுது. ரெண்டாவது மிளகாய் மூணாவது மிளகாய்க்கு மேலே இவனால் தாங்க முடியல. அப்புறம் தான் யோசிக்கிறான், ஐயோயோ இது மிக கொடூரமானதாக இருக்குது, பச்சை மிளகாயெல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா வெளியினா கூட ஏதாவது மருந்து இருந்து போடலாம், ஒரு குளிர்ச்சியான தண்ணி கிண்ணியாவது மொண்டு ஊற்றலாம் எரிஞ்சிச்சுன்னா, ஒரு உள்ளே எந்த மருந்து போடுறது, அதனால் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராஜா கிட்ட மன்றாடி நான் கசையடியே 100 கசையடி வாங்கிக்கிறேங்கிறான். அப்புறம் கசையடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை எடுத்து சாட்டை எடுத்து அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அந்த சாட்டை அடி தாங்க முடியாமல் அது எல்லாம் மேலே சுற்றி வந்து கிளிக்குது, தோளுங்கள்லாம் பிச்சு தொங்குது, ரத்தம் ஊற்றுது. ஒரு 3-4 கசையடி வாங்கியிருப்பான். ஐயோப்பா இது பயங்கரமாக இருக்குது, உள்ளியாவது எரிஞ்சிக்கிட்டு தான் இருந்தது, இது ரத்தமாக ஊற்றுதா, ரத்தம் ஊற்றுச்சுன்னா சீக்கிரம் சேர்த்து போயிடுமா நாம, ஐயோ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மன்றாடி, இல்லைங்க இல்லைங்க நான் பச்சை மிளகாயே சாப்பிட்றேன் அப்படிங்கிறான். இப்படியே மாற்றி 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 சரியான ஒரு டெசிஷன் எடுக்காத, சரியான ஒரு தீர்வு எடுக்காதனால கடைசியில் 100 பச்சை மிளகாயும் சாப்பிட்டு 100 கசையடியும் ரெண்டு தண்டனையும் அனுபவித்து அவன் செத்து விழறான். இது எதனால், குழப்பத்தினால. அவனோட எண்ண அலைகளை வந்து வச்சு அவனோட முன் எண்ண அலைகள் வந்து பதிஞ்சிருக்கும்,
அதில் வந்து பச்சை மிளகாயை பற்றின டீட்டெயில்ஸ், அது உள்ளே சாப்பிட்டா என்ன ஆகும், அதோட காரம் எப்படி இருக்கும், உடல் உறுப்புகள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் சரியான எண்ணங்களாக இருந்திருக்கலாம், இல்லை தவறான எண்ணங்களும் இருந்திருக்கலாம். பட் அந்த தவறான எண்ணங்களை நகர்த்தி சரியான எண்ணங்களை வச்சு இன்னும் பலரோட ஆலோசனையோ மற்றதோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் கசையடியா அல்லது பச்சை மிளகாயா அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருந்தான்னா ஒரு தண்டனையோட அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய பேரோட வந்து தீர்வு எடுக்கிற முறை வந்து இப்படி குழப்பமாக தான் இருக்குது, இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம், இந்த மாதிரி டூயல் மோடாக தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி டூயல் மோடில் இருக்கிறவங்க எந்த முடிவுமே எடுக்கிறதில்ல. இந்த முடிவு கொஞ்ச நேரம் இந்த முடிவில் இருப்பாங்க, அப்புறம் அந்த முடிவில் இருப்பாங்க. காலையில் ஒரு யோசனை, மத்தியானம் ஒரு யோசனை, சாயந்தரம் ஒரு யோசனை. இது வந்து பள்ளிக்கூடம் படிக்கிற சின்ன பசங்களில் இருந்து காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க பசங்க வேலைக்கு போகிறவங்க வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு கூட இதை சமைக்கலாமா அதை சமைக்கலாமா இவங்கிட்ட இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படிங்கிற குழப்பங்கள் அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. அந்த குழப்பம் அப்படிங்கிறது எப்போ தெளிவாகுது? நல்ல எண்ணங்கள் ஏற்கனவே பதிவு எண்ண பதிவுகளை எடுத்து இன்னும் பல ஆலோசனைகளை வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான முடிவு, அதாவது எண்ணி துணிய கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு, ஏனை பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல்ங்கிறார். அதாவது நான் செய்கிற வள்ளுவரோட திருக்குறள் ரெண்டுமே என்ன சொல்லுது, அதாவது ஏனை பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைகிறதும் தோல்வி அடைகிறதும் பெருமை அடைகிறதும் சிறுமை அடைகிறதும் அது காரணம் நானாக தாங்க இருக்க முடியும், என்னோடய தீர்வாக தான் இருக்கும். ஏன்னா தீர்மானத்தை வந்து இன்னொரு தீர்மானம் போடக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. தீர்மானம் அப்படிங்கிறது நாம் தான் தீர்மானிக்கணும், இன்னொருத்தர் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் தீர்மானிக்கிறதுல குழப்பம் வந்ததுன்னா தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களால தீர்மானிக்க முடியாமல் யார்கிட்டயோ தூக்கி போடுறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற எண்ண குப்பைகள் அப்புறம் அவங்களோட சுயநலம் இவங்களுக்கு சரியாக யோசிச்சு சொல்லுவாங்களா அது தெரியாமல் அவங்க தவறான வழிகாட்டுதலை பண்ணிடுறாங்க. அதனால் வழிகாட்டுதல்ங்கிறது தீர்மானம் சார்ந்தது, அந்த தீர்மானங்கிறது பல எண்ணங்கள் சார்ந்தது. அதனால் சுத்தமான எண்ணங்கள், நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதையே பேசணும், கண்டபடி எதை காட்டினாலும் டிவியிலையோ படத்துலையோ பார்த்துடக்கூடாது. தேர்ந்தெடுத்து பார்க்கணும், தேர்ந்தெடுத்த புத்தகங்கள், தேர்ந்தெடுத்த படம், தேர்ந்தெடுத்த நாடகங்கள், தேர்ந்தெடுத்த ஆட்கள் இவங்ககிட்ட தான் பேசணும், இவங்ககிட்ட தான் பழகணும். மற்றவங்ககிட்டலாம் ஏன்னா ஏன்னு சொல்லிடணும், அவங்களோட என்ன அலைகள் நம்மளை வந்து தாக்கிடக்கூடாது. தாக்கினா அதில் அதை அதை சம்மந்த அதை சார்ந்து தான் தீர்வு இருக்குது, தீர்வை சார்ந்து தான் நம்ம வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சிக்கலை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சிடும். அப்புறம் நாமளே தான் முடிவெடுக்கணும். நாம் எண்ணி துணிய கர்மம், அதாவது ஒரு கர்மம் ஒரு வேலையை செய்கிறோம்னா நல்லா எண்ணி பல எண்ணங்களை பழைய எண்ணங்களில் இருக்கிற சரியில்லாத எண்ணங்களை வந்து பார்த்தினா ஒதுக்கிட்டு நல்ல எண்ணங்களை எடுத்து அப்புறம் அது சம்மந்தப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள்கிட்ட சான்றோர்கள்கிட்ட ஆண்டோர்கள்கிட்ட பேசி நம்ம வந்து வெல்விஷராக இருக்கிறவங்ககிட்ட பேசி பல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் முழுசாக அதில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் தான் தீர்வு எடுக்கணும். எண்ணி துணிய கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பதுகளுக்கு, அதாவது துணிஞ்ச பின்னாடி பச்சை மிளகாய் சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு அந்த திருடன் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கசடியை பற்றி யோசிக்கிறான், அதுதான் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஸோ அங்கே அதுதான் நடந்தது. அதனால் முடிவை நாம் தான் எடுக்கணும், மற்றவங்ககிட்ட ஆலோசனை தான் கேட்கணும். சஜஷன் வேணால் மற்றவங்ககிட்ட கேட்கலாம், டெசிஷன் நம்மளு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தீர்க்க முடியலன்னா அதிக நேரம் யோசிக்கணும், அதிக எண்ணங்களை அதிக அது சம்மந்தப்பட்ட தகவல்களை ஆட்கள்கிட்ட இருந்தோ புத்தகக்கிட்ட இருந்தோ இல்லை எப்படியோ மொத்தத்தில் பழைய நம்மளோட எண்ண பதிவுகள்கிட்ட இருந்தோ புராணங்களில் இருந்தோ எப்படியோ கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்ணி நாம் தான் முடிவெடுக்கணும். அதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா யாராருடைய கொண்டு போய் கேட்குறது, ஒரு பூசாரிகிட்ட கேட்குறது, அவர் நீங்கள் குறி சொல்லுங்கள் இது பண்ணட்டுமா வேண்டாமா அப்படின்னு. அவர் உண்மையாலுமே தெய்வ பக்தி, அப்போ குறி சொல்கிறது பொய்ன்னு நான் சொல்ல வரல, உண்மையாலுமே கடவுள் சக்தி அவர்கிட்ட இருந்தா பிரபஞ்சத்தை கூட அவருக்கு தொடர்பு இருந்தால் எப்படி இருக்கும், அவர் தர்மவானாக இருக்கணும், மிகப்பெரிய சக்திவானாக இருக்கணும், அவரோட பொதுநலம் மட்டுமே அவர் தான் இருக்கணும், கடவுள் கூட எப்போவும் அவருக்கு தொடர்புடணும், இருந்தால் ஒளி அவரால் எப்படி முடிவு பண்ண முடியும். ஏன்னா உங்களோட பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியலனா ஒரு கணவன் மனைவி கூட சண்டை அப்படின்னா உடனே ஒரு சோசிகார்ட்ட போய் எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எப்படி கேட்க முடியும், ஏன்னா வாழ்றது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், உங்களால் தீர்மானம் எடுக்க முடியலன்னா சோசிக்காரன் எப்படி தீர்மானம் எடுப்பான். இந்த மாதிரி நம்மளோட தீர்மானத்தை நாம் எடுக்காமல் மற்றவங்ககிட்ட வந்து தகவல்கள் கேட்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்ககிட்ட முடிவை கேட்கக்கூடாது. நாம் எந்த ஒரு சோசிக்காரனோ யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தீர்மானிக்கிற மாதிரி தீர்மானிச்சிட முடியாது. இப்போ ஜாதகம் போய் உண்மைங்கிறத நான் இப்போ பேச வரல, ஜாதகம் உண்மைதான், ஜாதகம் கணிக்கிறவன் தவறானவன்,
கம்ப்யூட்டர் உண்மைதான், கம்ப்யூட்டர்ல அடிக்கிறவன் தப்பா அடிச்சு தப்பான டேட்டா உள்ள பதிவாச்சுன்னா கம்ப்யூட்டர் எப்படி குறை சொல்ல முடியும்? அதனால ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்தது, அது உண்மைதான். ஆனால் ஜாதகம் கணிக்கிறவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, அவனால் மட்டும்தான் அதை சரியாக பண்ண முடியும். அதனால் தீர்மானம் வந்து நம்மளுதான் இருக்கணும். தீர்மானம் எப்படி எடுக்கணும்? நம்மளோட எண்ணங்களை வச்சு தான் தீர்மானம் எடுக்கிறோம். அந்த எண்ணங்கள் அப்படியே வச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த எண்ணங்களில் குப்பையான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் இருக்கும், குப்பைகளை கழிக்கணும். அதுக்கு பதிலாக நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களும் பண்ணுறவங்களோட சேர்க்க, நல்ல படம், நல்ல சினிமா, நல்ல கதை, இதை மட்டுமே நாம் கொண்டு வந்து சேர்த்திக்கணும். சேர்த்தனா நல்ல எண்ணங்கள் பதியும், அதை வச்சு தீர்வு வரும். அந்த தீர்வை வச்சு நல்ல வாழ்க்கை அமையும், அந்த வாழ்க்கையில் என்ன பதிவுகள் வரும் அதை வச்சு இன்னும் ரெண்டு மடங்கு அருமையான தீர்வை நாம் எடுக்கலாம். அந்த தீர்வை வச்சு இன்னும் ரெண்டு மூணு மடங்கு சுகமான வாழ்வை வாழலாம். அதனால் தீர்வுங்கிறது நம்மளுதான் இருக்கணும். தீர்மானங்கிறது வாழ்க்கையவும் தீர்மானிக்குது. அதனால் தீர்மானம் நாம் தான் எடுக்கணும். நல்ல செயல்களும் நல்ல எண்ணங்களும் குற்றமற்ற வந்து பொதுநலம், அதாவது சுயநலம் இல்லாத குற்றமற்ற பொதுநலமும் தர்மத்தை சார்ந்தும் சத்தியத்தை சார்ந்தும் இருக்க இருக்க நல்ல எண்ணங்களும் நல்ல வைப்ரேஷனும் நம்மளை சுற்றி வரும். அதனால் நம்ம முடிவுகளும் சரியான முடிவாக இருக்கும். தீர்வு சரியானதாக இருந்தால் வாழ்க்கையும் வந்து சரியானதாகவே இருக்கும்.